श्रीमान वेंकटनाथार्य कविताश्रीषिणेशरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्य वाग्पूर्ति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिन्देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। शिवसिंहमिश्रेभ्यः नमोऽस्तिमभीमहे यदुक्तयः श्रीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम्। स्वकैः गुणैः स्वैश्चरितैः स्ववेदनाथे भजन्ति ये त्वां त्वयि भक्तितोऽथ वा करीष तेषामपि तावती दया तथा स्वकृते दैव तु मे बलं मतम्। இந்த 94வது ஸ்லோகத்துல அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம், கிருபா விசேஷம், கருணை, அதுதான் எனக்கு பலமாக இருந்திருக்குன்னு தெரிவிக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதுதான். இதற்கு முன்பு 93வது ஸ்லோகத்துல அந்த தேவபெருமானத்துல கதறின அயேதயானோ வரதக்ஷமானிதே விசேஷதோ விஸ்வஜனீன விஸ்வத கிதஜ்ஞ சர்வஜ்ஞ சமக்ர சக்திகா பிரபஹ்யமாம் பிராபய தாத்யமேவதே. ஏழு சம்போகங்கள், தயாளோ வரத க்ஷமானதே விஸ்வஜனீன விஸ்வத என்றெல்லாம் சொல்லி அப்படி எந்த சம்போதனங்களால அந்த தேவப்பெருமாளை போட்டு நான் ஒன்னே ஒண்ணுதான் உன்னை பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொன்னேன். மாம் பிராபய தாசியமேவதே, உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அழுவான் பிரார்த்தனை பண்ணேன். எப்படியான பண்ணி கொடுன்னு அர்த்தம் ஒரு சத்தியமான்னு சொல்லிச்சு. எப்படியானா ஒன்னு பண்ணுவேறன்னா அதைதான் தெரியப்படுத்துறாரு. இப்போ இவர் பண்ணுவேறா மாட்டேறான்னு ஒரு சந்தேகம் வருதான்னா சந்தேகமே இல்லை, கட்டாயம் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்னா அவர் பேரருடால அவர் பண்ணாட்டா கூட அவருடைய தைய கிருப்பம் இருந்துருக்க அது கட்டாயம் பண்ண வச்சுடும். ஆகையில அந்த தயாதேவியினுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னாக்கா, தயம் இருந்துச்சுன்னாக்கா அதுதான் எனக்கு பலமே தவிர வேற எதுவுமே தேவையில்லை. அவர் அருளாளர் பெருமாள், அருளாளி அம்மானாக இருக்கிறதுனால எனக்கு அதுதான் பலம்னு சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்துல சில விஷயங்கள் சொல்ற. ஸ்வகை குணைஹி ஸ்வைச்சரிதைஹி ஸ்வவேதநாது, ஸ்வகைஹி குணைஹி ஹே கரீஷா என்று கீச கரீஷா வரதா என்னெல்லாம் தேவப்பெருமான கூப்பிடுறது. அந்த கூப்பிடுறதுலேயும் ஒரு சந்தோஷம் ஆழ்வானுக்கு. அந்த கரீஷனாக இருந்திருக்கிற தேவப்பெருமாளை பார்த்து கேட்கிறேன், சொல்றேன் ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன சொல்ல அப்படின்னா, ஏ சொகைகி குணைகி, யாரெல்லாம் தன்னுடைய குணங்களாலே ஒன்னை அடைகிறார்களோ எல்லாம் வந்து ஏ பஜந்தின்றத அந்த பஜந்தின்றத சேர்த்துக்கணும். தன்னுடைய குணங்களாலே அடைகிறார்களோ ஸ்வைகி சரிதைகி பஜந்தி, ஸ்வவேதனாத்தை பஜந்தி, ஸ்வை பக்திதா பஜந்தி என்று ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கணும். சொகைர் குணைகின்னு முதல் முதல்ல சொல்றது, அதுக்கப்புறமா கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தெல்லாம் சொல்ல போறேன். முதல்ல சொல்றது சரணாகத்திய சொல்லி சொல்ற. சொகைர் குணைகின்னு சொல்லச்சு, இந்த தன்னிடத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்கள், அனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்த்தனம், மகாவிஸ்வாசம், கோத்ருத்வ வரணம், கார்பண்யம், பர சமர்ப்பணம், அந்த எப்பிரமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆறு விஷயங்களை சொல்லி சொல்ற. இந்த குணம்ன்ற சொல்றதுனால தர்மத்தை சொல்றது, தர்ம தர்மி அப்படின்னு சொல்லிச்சு, தர்மத்தை உடையது தர்மி. இங்க தர்மத்தை சொல்லி சொல்ற, அதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்,
இப்ப எந்த தர்மம், இப்ப இந்த பிரபத்திக்கு இதெல்லாம் தர்மங்களாக இருக்கின்றன. குணைகி எம்பெருமான் இடத்துல பெருமான் இடத்துல நாம போகணும்னாக்க நம்மளிடத்துல ஒரு சாத்விகமாக இருக்கிற நிலை, ஆஸ்திக்யத்தோட இருக்கிறது, இதெல்லாம் இருந்தாதான் பெருமாள் நம்மளை அலங்கரிப்பார். என்ன யமய வைஷ்ணவத்தை தேனலப்ஷகான்னு சொல்லி சொல்லியிருக்க, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும், அவளாலதான் அங்க தீவை குண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். சரி, அப்ப பெருமாள் நம்மள நினைக்கவே மாட்டேறா, அடுத்த கேள்வி இல்ல. அவர் நினைக்காத இருந்தாருனாக்க நினைக்கும்படியாக பண்றதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் கேள்வி. இப்போ நாம பண்ற காரியம் இருந்துருக்க அது வந்து பெருமாளை நம்மள நினைக்கும்படியாக பண்றதுக்கு தான் அந்த காரியம். இந்த ஸ்லோகத்துல ஒரு சூக்ஷமான அர்த்தம் சொல்ல போறேன் கடைசியில, இதுதான் சாஸ்திர சித்தமான ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை கடைசியில சொல்றேன் நான். இப்போ பெருமாள் நம்மள நினைக்கிறதுக்கு நம்ம ஒரு காரியம் பண்ணணுங்க, அந்த காரியம் தான் அவரை வசீகரணம் பண்றதுக்காக பரம புருஷ வரணீயதா ஹேதுபூத குண விசேஷம்னு சொல்லுவோம். யார வந்து பெருமாள் இவனை யார் மறிப்பேர்னு பார்க்கணும் இல்லையா, பிரியதமோகி வரணீயகா பவதி அப்படின்றார். யார் அவருக்கு ரொம்ப பிரீதி பாத்திரமா இருக்காளோ அவர் தான் பெருமாள் விரும்புவர். எமே வைஷவர்ணத்தே ஸ்பேன லப்தகான்றது ஸ்ருதி. இந்த ஸ்ருதியினால சொல்லப்படுவது பெருமாள் யார வரிக்கிறாரோ அவராலதான் அந்த பெருமாளை அடைய முடியும், அவரால்தான் சீவி குஞ்சத்தை போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னு சொல்லிட்டார். அடுத்த கேள்வி, பெருமாள் யார வரிப்பேர் என்னும் அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கும் பதில் ஸ்ருதியே சொல்றது பிரியதமோஷி வர்ணியகா அப்படின்னர். யார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்காளோ அவளைதான் அவர் வரிப்பேர்னு சொல்லி சொன்னிட்டார். அப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமா ஆறது எப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஒருத்தருக்கு பிரீத்தி பாத்திரமா ஆகணும்னு சொன்னா எப்படி பண்ணணும், சத்திய வசீக்கரணம் தச்சரணாகித்தின்னு பாஷிக்காரர் அதுக்கு சமாதானம் சொல்றார். சத்திய வசீகரணம் தச்சரணாகத்தி, அவருக்கு பிரீத்தி பாத்திரமாக நாம ஆகணும்னாக்க அவரிடத்துல சரணாகதி பண்ணணும். யாரெல்லாம் அவரிடத்துல சரணாகதி பண்றாடோ அவள்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமா ஆகும். அத்தியஸ்த பிரியம் ஞானினும் லப்வான், இந்த ஞானிகளாக ஆறுவா. யாரும் இந்த சரணாகதிகள் தான் சரணாகதி பண்றவா, மத்தியோகம் பண்றவா, அவள்லாம் வந்து ஞானின்னு சொல்லி விவகாரம் நடத்த. அப்போ தன்னுடைய ஆஸ்திக்யாதி குணங்கள்னால பெருமாளுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆகி, அந்த பிரீதி பாத்திரமாக ஆனதோட மாத்திரமில்ல, அந்த பிரீதி பாத்திரமாக ஆறத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது சரணாகதி. அந்த சரணாகதிக்கு ஏற்பட்டதாக இருக்கிற குணங்கள், தர்மங்கள், அந்த ஆனுகூல்ய சங்கல்பம், பாட்டுக்கூல்ய வர்க்கணம், மகாவிசாசம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு குணங்களோட கூட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவர்களாக ஏற்பகந்து இந்த குணங்களை கொண்டு அந்த சேவகோரவாளை அடைபவர்கள் என்று அர்த்தம் இருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இதில் தொகை குணைகி என்ன சொல்லுச்சு, இது சரணாகதி பரவின்ற ஒன்னு இருக்கு. இன்னொன்னு பக்தியோகத்தை கூட சொல்லலாம். எட்டு விதமான பக்தி, எட்டு விதமான பக்தி சொல்லப்படுகிறது. மத்பக்தர வாத்சல்யம் பூஜாயான் தானுமோதனம் மக்கதா சிரவணய சக்தி ஸ்வரணயத்ராங்க விக்ரியா ஸ்வயம் பிரச்சனம் செய்வ மதத்தே கம்பவர்ச்சனம் மமானுஸ்மரணம் நித்தியம் நித்தமாம் நோபஜீவதி என்கிற ஒரு நிலை. இப்ப இந்த எட்டு விதமான பக்தியை சொல்லிச்சு அழகா சொல்ற. முதல்ல வரைச்சு மத் பக்தஜன வாத்சல்யம், பெருமாளிடத்துல பக்தியோட இருக்கிறது, அவரிடத்துல அன்போட பிரீத்தியோட இருக்கிறது, அது வந்து ரெண்டாம் பட்சம். முதல் பட்சம் என்னன்னாக்க பெருமாளுக்கு எப்படி இருந்தா பிரீத்தி வரும்னாக்க, பெருமாளுடைய அடியார்கள்
அந்த தேவப்பெருமானுடைய அடியார்களாக யாரெல்லாம் இருக்காளோ அவாழ்த்துல பிரீத்தியோட நாம நடந்துட்டோம்னாக்க அதுதான் முதல் பக்தி. அத்த விதமான பக்தியில பக்தியை வெளிப்படுத்துறதே ஒண்ணுதான். மத் பக்தஜன வாத்சல்யம், அவாழ்த்துல பிரீத்தியோட இருப்பது. அப்புறமா பூஜாயான் சானுமோதனம் என்று சொல்ற, அதாவது இந்த பெருமாளை யாரான பெருமாளுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான யாரான ஒருத்தர் ஆசைப்பட்டாலோ, அதே மாதிரி பாகவதாளுக்கு ஏதான விசேஷமா புரஸ்காரம் பண்ணணும், விசேஷமா ஏதான கைங்கரியம் பண்ணணும்னு யாரான ஆசைப்பட்டாலோ அப்படி விரும்பினாக்க அந்த சமயத்துல நீ என்னத்துக்கு பா பண்ற தேவையில்லை என்று சொல்லாதபடிக்கு அதை அனுமோதனம் பண்றது. இப்ப யாரோ ஒருத்தர் சொல்ற தேவ பெருமான் சொன்னது இல்ல, இது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வருது, இந்த பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைய தினத்துல நித்யாராசனத்துல எவ்வளவு செலவழிகிறதோ அது மொத்தத்தையும் நான் கொடுத்து வர்றேன், ஆகையில இன்னைய ஆராதனை நெத்திப்படி ஆராதனை என்னைதான் இருக்கட்டும்னு ஒருத்தர் பிரார்த்தனை பண்றான். இதை வந்து தேவஸ்தானத்துல போய் சொல்றான். தேவஸ்தானமும் இதுக்கு இவ்வளவு ரூபாய் ஆகும், 1000 ரூபாய் ஆகும், 2000 ரூபாய் ஆகும், ஏதோ 1 ரூபாய் சொல்றா. இத கேட்டுட்டே இருக்கா அவ. இப்ப இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்கலன்னாக்க பெருமாள் திருவாரூரம் வந்து போயிட்டு போறதா இல்ல? அதே மாதிரி நீ கொடுக்கறதுக்கு முன்ன இன்னும் யாராவது கூட ஒருத்தனுக்குதான் இன்னைக்கு பிறந்த நாளான்னா, இன்னும் யாருக்கோ கூட பிறந்த நாளா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு விசேஷமா கூட இருக்கலாம், அவ குழந்தைக்கு பிறந்த நாளா இருக்கலாம், அவாளுக்காக அவா கூட கட்டளையை ஏற்படுத்திருக்கலாம் இல்லையோ, அதன் பிரகாரம் அந்த நெத்திப்படி திருவாராசனம் நடந்தா நடக்க போறது. இப்ப நீ என்னத்துக்கு இருக்கணும், நீ சிரமப்படுத்தணும், பிரயத்னப்படணும், பெருமாளுக்கு என்ன குறவோ இல்லாத, அதாவது குறவாவோ போயிட்டு இதுக்காட்டில வேற ஏதானா காரியம் பண்ணலாம்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன பூஜாயான் அனுமோதனம்னு இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற விஷயத்துல நாம அனுமோதனம் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு சேர்ந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று நாம நினைக்கணும். இப்படி நான் பண்றேன்னு சொன்ன உடனே அப்பா ரொம்ப சந்தோஷம், நீ இன்னைய திருவாரூரம் ஒன்னேதான் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க இதுக்காட்டிலும் விசேஷம் வேற ஒண்ணுமே இல்லை, அவசியம் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்ல வேண்டியது போக அதை தடுத்தமானா பெரிய பாபம் வரும். ஆகையில இந்த இடத்துல சொல்றேன். ரெண்டாவது பூஜாயான் சாமுமோதனம், இந்த பூஜை யாருக்குன்னு சொல்லல, யாருக்கு பெருமாள் விஷயத்துல பாகவதாள் விஷயத்துல யாரா பாகவதாளுக்கு சதியாராசனை பண்ற, இல்ல அங்க அத்தியாபக கைங்கரியம் பண்றவா, பாராயணம் பண்றவாளுக்கு யசாசக்தி என்னால முடிஞ்ச திரவியத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி எதனா பண்ணான்னாக்கிறேன், அப்படி பண்ணக்கு நாம அனுமோதனம் பண்ணணும். ஆக அவசியம் பண்ண வேண்டியதுதான், இது பண்ணா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியாக ஆகும் என்று அனுமோதனம் பண்றது. இது ஒண்ணு. தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா ஸ்மிருதோவா கதிதோ சிவா அனுமோதிதோவா ராஜேந்திரா பூனாதி புருஷத்தவான்னு சொல்லுது. யாரோ ஒருத்தன் தர்மம் பண்றான்னு கேள்விப்பட்டாலே இவனுக்கு அந்த தர்மம் பண்ண ஒரு புண்ணியம் வருமா, தர்மம் பண்றத பார்த்தமானாலும் சரி, அதோடு மாத்திரம் இல்ல ஸ்மிருதோவா அதை நினைச்சு பார்த்து இல்ல இவெல்லாம் இப்படி இப்படி இல்ல தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதுனாலயோ அனுமோதிதோவா, அதான் நீ பண்ணாதேன்னு சொல்லாத அவசியம் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்றது இருந்துருக்க, அதனாலயே தர்மம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லிருக்கு. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதையோ அல்லது பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதையோ அனுமோதனம் பண்றதுன்றது இது ரெண்டாவது. பக்தியில பெருமாண்டத்திலும் பக்தி இருக்கிறவர் தான் இப்படி பண்ண முடியுன்றது ரெண்டாவது. சத்கதா சிரவணே மத்கதா சிரவணே சக்தி, யாரெல்லாம் எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றாளோ அதை கேட்கணும்னு ஒரு ஆசை. அடுத்தது ஸ்வர நேத்திராங்க விக்ரியா, இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ற அதை கேட்கிறான், அந்த கேட்கச்சேயும் சொல்லச்சேயும் அப்படியே கண்ண ஜலம் வருது, அதை கேட்க கேட்க ஒரு சந்தோஷம் வருது. உடம்புல பார்த்தோம்னாக்க இந்த புலகாங்கிதமாக ஆறுது, வரத தவ விலோக இன்றி தன்யாகன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்,
அப்பா சொன்ன வந்து யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவாதான் உன்னை சேவிக்க முடியும், எல்லாராலையும் எல்லாம் உன்னை சேவிக்க முடியாதுன்னு ஆனந்த பாஷ்பம் பெருசு பெருசா முத்து முத்தா கண்ணில் எந்திரிச்செல்லாம் வரதான். அப்ப என்னதுன்னா தன்யா கேட்டுது வரத பவத சம்பதம் பூஷயந்தான்னு, உன்னுடைய கோட்டியில இப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணவர்கள்லாம் அந்த கோஷ்டிக்கு அலங்காரமாக இருந்துருக்கா அந்த தேவபெருமானை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே. அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய கதா சிரவணம் அதை கேட்க செய்ய கண்ணு செலம் வரும். அப்படி அதை சொல்ல செய்ய வரும்படியான ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்றது அதையில மத் கதா சிரவணைய சக்தியை துற நேற்றாங்க விற்றியாம் இதுக்கப்புறமா தானே அந்த பெருமாளை தொழவு முடியுமோ, தனக்கு எப்படி சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு ஏற்ப இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்றதுக்கு முயற்சிக்கிறது. இப்படி எம்பெருமான ஆராதிக்கிறதுக்கு இத வந்து டம்பத்துக்காக பண்ணக்கூடாது. சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க, எங்காத்துல பாரு 108 சால கிராமம் இருக்கு என்ன சொல்லுவா, இது போறவா வரவாளுக்கெல்லாம் கூட்டு கூட்டு காண்பிப்பா, நான் நித்தியம் வந்து பெருமாளுக்கு 1 மணிக்காலம் ஆராதனம் பண்றேன்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் இல்லாத, அதாவது பிறருக்காக இல்லாத தன்னுடைய ஆத்மார்த்தமாக தம்பம் இல்லாமல் பண்றது இருந்துருக்க அது. அதோட மாத்திரம் இல்ல, ஏகாவது என்னன்னாக்க மமானுஸ்மரணம் நித்தியம், அந்த பெருமாளை தேவ பெருமாளை எப்பவும் நினைச்சுட்டு இருந்துருக்கு. இன்னைக்கு என்ன உற்சவம், இந்த உற்சவத்துல என்ன திருவாபரணம் சாத்திட்டு இருக்கு, இன்னைக்கு எப்படி எழுந்துருவு என்ன, இதையே நினைச்சுட்டு இருக்கு. அந்த தேவ பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கு. மமானுஸ்மரணமும் நிச்சயம், அதோட எல்லாரும் கிருஷியா சொல்ற அந்த எந்திரமான சிலனுக்கு நினைக்காத போயிட்டோம்னாக்கா ஏற்றமாம் நோபஜி என்று சொல்றது. அதாவது பெருமாளை அண்டி அந்த பெருமாளை வந்து அவர்னால வந்து தொழிப்பு நடத்தாத இருக்கிறது. ஏதோ எத்தனையோ விஷயங்கள்லாம் நாம சொல்றோம், நான் பெருமாள் காரியத்தை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதுக்காக என்ன ஆதரிக்கணும்னு நாம கேட்கக்கூடாது. அவா வந்து இவா பெருமாள் கைக்கரியம் பண்றான்றதுக்கு பாகவதத்துவன்னு ஆராதிச்சாள்னாக்கா அதை ஏத்துக்கிற வேற விஷயம். ஆனா நாம இதுக்காக பண்றோம், எனக்கு சகாயம் பண்ணுன்னு கேட்கறதுன்றது இருக்க அது கேட்கக்கூடாது. இப்படி பெருமாளிடத்துல 8 குணங்களோட கூட பக்தி பண்ணணும்ன்றத இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இதையும் சுவைய குணங்கி என்று சொல்றது. ஸ்வைஹி சரிதைஹி, ஸ்வைஹி சரிதைஹி, சரிசைக்கின்றதுனால அவர்களுடைய நடவடிக்கைகளாலேன்னு அர்த்தம். கர்மயோகாதி நாம எந்த காரியத்தை பண்ணாலும் சாட்சிகத்தியாக புரஸ்தரமாக நாம பண்றோம். ஸ்வஸ்மை ஸ்வப்பீத்தியே ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்றோம். ஸ்வஸ்மை ஸ்வப்பீத்தியே ஸ்வயமேவ காரிதவான்னு சொல்லி முடிச்ச உடனே இந்த காரியத்தை முடிச்ச உடனே அதை நாம பண்றோம். இது சந்தியாவந்தனம் பண்றதுல இருந்து திருவாள் திருவாராதனம் பண்றதுல இருந்து நித்திய கர்மாவை பண்ணாலும் சரி, நைமித்திகமான கர்மாக்களை பண்ணாலும் சரி, எந்த கர்மாக்களை பண்ணாலும் கூட நாம எப்படி பண்றோம்னா சாத்திகத்தியாக புறப்புறமாக நாம பண்றோம். இந்த கர்மயோகம் ஞானயோகம்னாக்க கர்மயோகமே என்னன்றத சொல்லியிருக்க. பலத்துல ஒரு கூற்றம் இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணா இந்த பலம் வரும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அனபிதமிகித பலம், காரியம் நிச்சயம் காரியம், இது எம்பெருமானுடைய கட்டளை. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு பெருமாளை சொல்ற வார்த்தை இது. ஸ்ருதியும் ஸ்மிருதிகளும் வேதமும் ஸ்மிருதிகளும் மமைவாஜ்யா என்னுடைய கட்டளை, இந்த கட்டளையை நீங்க எல்லாரும் பின்பற்ற வேணும்ன்றது. கட்டளை எதுக்கு, அதை ரூல்ஸ்ன்றது எதுக்காக போட்டிருக்காருன்னா அதை பின்பற்றுவதற்காக தானே ரூல்ஸ் போட்டிருக்கு, அதை ஃப்ளோட் பண்றதுக்கோசரம் ரூல்ஸ் இல்லை. அப்ப பெருமாள் என்னென்ன கட்டளையே சொல்லியிருக்காருன்னா, பெருமாள் சொல்ற கட்டளை சாரா சந்தியா உபாசித்த
அனமூலா கிரியா சர்வாக நித்திய ஸ்நாத்வா புஞ்சீத சாப்பிட்டுட்டு அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், ஸ்நானம் பண்ணாத சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றேன். நான் இருக்கம் வதையது சத்தியம் வத தர்மஞ்சர நகலஞ்சம் பட்சையேது இப்படி எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சிலவற்றை செய்ய வேணும்னு சிலவற்றை செய்யக்கூடாதுன்னு அந்த கட்டளை இருக்கு, விதி இருக்கு. அந்த விதியில எப்படின்னாக்கா ரூல்ஸ்ல பார்த்தோம்னாக்கா ஒன் வே டிராபிக். அந்த ஒன் வே டிராபிக்ல சொல்லிட்டு என்ன சொல்ல போறோம், இந்த வழியா போகக்கூடாது செய்யக்கூடாதுன்றதுக்கு சொல்றோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா எல்லாரும் தலைக்கு ஒரு கவசத்தை அணிஞ்சிட்டு போனோம், டூ வீலர்ல போறவா எல்லாரும் என்ன சொல்றது இருக்க இது செய்யணும்னு சொல்றது. அப்போ அந்த கட்டளைன்றது செய்யணும்ன்றதுலயும் வரும், செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற விஷயத்திலயும் வரும். இப்படி செய்யக்கூடாதுன்னு எது சொல்லிருக்கோ அதை நாம செய்யாமல் இருக்கிறதும், எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிருக்கோ அதன் பிரகாரம் நாம அதை பின்பற்றுவதும், இதுதான் பெருமானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றுவதுன்னு அர்த்தம். இப்ப இதை பண்ணாடு போயிட்டா என்ன ஆகும்னா ஆஜ்ஞாட்சேதி மம துரோகின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு துரோகம் பண்றவாளாக ஆயிடுவான்னு சொல்லி அது பெருமாளே சொல்ற வார்த்தை இது. இப்ப இந்த கர்மயோகத்துல வரச்சே பெருமாள் கட்டளை இட்டிருக்கே இதை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன், ஆகையால நான் பண்றேன். இதனால நான் எனக்கு எதனா பலன் வருதான்னா எனக்கு ஒரு பலனையும் அபேட்சிச்சு நான் பண்ணல. கர்மண்ணே கர்மண்ணேவாதிகாரத்தை மாப்பலேட்டு கதாச்சனான்னு சொல்லு. நீ நான் சொல்லியிருக்க பிரச்சாரம் செய்யணும், ஏன் இதுக்குன்னு நீ கேட்காத. பிரியத்துக்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்காது, தவிர அதனுடைய பலத்துல உனக்கு அதிகாரம் இல்லை. நீ செஞ்சையானாக்கா எனக்கு பிரீத்தி ஏற்பட்டு உனக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்ற பெருமாள். இப்படி இந்த மாதிரி எண்ணத்தோட யார் யாரெல்லாம் நிச்சனை நிச்சயமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றாளோ அவள் தான் கர்மயோகிகள் என்று சொல்றாள். அங்க சொரூப ஞானத்தோட இருக்கணும். பெருமாளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற அந்த ஞானத்தோட கூட இதை பண்றது இருந்துருக்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது இப்பதான் என்று சொல்ற ஸ்வவேதனாத்துன்னு சொல்லச்சு இதுவும் ஸ்வவேதனாத்து ஏ பஜந்தின்னு சொல்ற இந்த ஞான யோகத்துக்கு சொல்றது. நாப்போ இந்த குரோதங்கள் கோபம் தாபம் இதெல்லாம் கடந்து பெருமாளை நாம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையில இருந்து பெருமாளை தியானம் பண்றோம். தியானம் பண்ணச்சு சாட்சா துல்லியமான ஒரு ஞானம் ஏற்படுறது, இதுதான் ஞானம். அது எல்லாம் வேதனாத்து இப்படிப்பட்ட ஒரு ஞான யோகத்தினாலையும் ஏ பஜந்தி யாரெல்லாம் ஒன்னு அடைகிறார்களோ தொயி பக்தி தோத்தவா அப்படின்னு. இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ சாட்சாத்த மோட்ச சாதனம் இல்லை. இது இந்த கர்மயோகம் ஞான யோகம் இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா கர்மயோகம் ஞான யோகத்தை உண்டு பண்ணோம், ஞான யோகம் பக்தி பக்தியை உண்டு பண்ணோம். சில சமயங்கள்ல கர்மயோகமே பக்தி யோகத்தை உண்டு பண்றதுக்கு சாட்சாத்தாவே சாதனமாக இருந்துருக்கும். அந்த பக்தி யோகம் தான் மோட்சத்துக்கு சாட்சாத்தான சாதனமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பக்தியினாலேயே கூடவோ பக்தி தோற்றவா இப்படி யாரெல்லாம் ஒண்ணு அடைகிறார்களோ இவ எல்லாருமே ஏ பஜந்தி ஏகாமபி தாவகீதையா ததாத்மகிருதே சைவத்துமே பலம் மதம். என்ன இவாளை சரணாகதி பண்ண வச்சது எது, இவாளை கர்மயோகம் பண்ண வச்சது எது, இவாளை ஞானயோகம் பண்ண வச்சது எது, இவாளுடைய இவாளை பக்தி பண்ண வச்சது எதுன்னா தேசாமபி அப்படிப்பட்டவர்களுக்குள்ள கூட தாவகீ தயா ததாத்மகிருத்து உன்னுடைய கிருப்பதா உன்னிடத்துல சரணாகதி பண்ண வச்சு உன்னுடைய தய அந்த தேவபெருமானுடைய பேரருள் இருக்க அதுதான் எல்லாரையும் அவனிடத்துல சரணாகதி பண்ண வச்சுது. அவனிடத்துல அதாவது கர்மயோகம் பண்ணச்சு அனுபவித பலமா பலத்தை உத்தேசிக்காமல் கர்மயோகம் பண்ண வச்சது எல்லாத்துக்கும் பக்தி யோகம் உட்பட எல்லாத்துக்கும் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அவனுடைய கிருப்பதான் சொல்லி சொல்ற.
இங்கதான் சூக்மமான சாஸ்திரார்த்தம் வருது. இப்ப இங்க சொல்லிட்டு சில பேர் இது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது உன்னுடைய கிருப்பைன்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு அந்த கிருப்பை ஒன்னே போறோம், அதுதான் எனக்கு பலமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இதனால பெருமாளுடைய அனுகிரகம் இருந்திருக்கும்னா போறோம், அந்த கிருப்பை இருந்திருக்கும்னா போறோம், அந்த கிருப்பை தான் நம்மள முன்னேற்றுவதற்கு நாம வந்து பகவத் கைங்கரிய பண்ணும்படியான ஒரு யோகியத்தை தருவதற்கு நாம பகவத் கைங்கரியம் செய்வதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது பெருமானுடைய காரணம்தான் என்று சொல்லியாச்சுன்னாக்க, நாம என்னத்துக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணணும், இல்ல சரணாகிட்டு தான் பண்ணணும், ஒண்ணுமே பண்ணவானாமே. ஆகையால இந்த இடத்துல ஆழ்வான் சாதிச்சிருக்க, உங்களுடைய கிருப்பை ஒன்னே பலமாக இருந்திருக்கு, அது ஒண்ணே எனக்கு போறோம், வேற ஒன்னும் பண்ணவானான்னு ஆழ்வானுடைய திருவுள்ளம்னு சில பேர் சொல்லி சொல்லுவா. அதுதான் சைவத்துமே பலம் மதம்னு சொல்றது, அது அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பெருமாள் வந்து சுவாதந்திர விசிஷ்ட கருணாவானாக இருந்திருக்கான், அதாவது பெருமாள் தான் நம்மள பலத்துக்கு பலம், நாம் பலத்தை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறது பெருமாள் தான். நாம எந்த ஒரு சமயத்திலையும் நினைச்சக்கூடாது, நான் கர்மயோகம் பண்ணேன், ஞான யோகம் பண்ணேன், பக்தி யோகம் பண்ணேன், அதுக்காக நாம் பண்ண காரியத்துக்காக பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நினைக்கூடாது. நாம் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண ஆகையால எனக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா மீதி பேருக்கெல்லாம் மோட்சம் வரல, அவள்லாம் சரணாகதி பண்ணல, அவள்லாம் பக்தியோகம் பண்ணல, அதில் நாம் பண்ண காரியத்துக்கு எனக்கு மோட்சம் கொடுத்துருக்கேன் பெருமாள்னு தானே நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நாம நினைப்போம் நம்போ, இதுதானே இயல்பு. இந்த இடத்துலதான் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த இடத்துல தான் சொல்ற பெருமாளுடைய கருணை நம்மள சரணாகதி பண்ண வச்சுது. அந்த பெருமாளுடைய கருணை என்ன பண்ணா, அந்த தயாதேவி தான் பண்ணா, இவன் கர்மயோகம் பண்ணட்டும், ஞானயோகம் பண்ணட்டும், பக்தி யோகம் பண்ணட்டும்னு எல்லாத்தையுமே நம்ம அந்த காரியங்களை செய்ய வச்சதே அந்த தயாதேவி தான். நான் பண்ணிட்டேன்னு நீ நினைச்சிக்காத என்பதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துற தேஷாமுகின். யாரெல்லாம் கர்மயோகம் பண்ணிருக்கேன், ஞானயோகம் பண்ணிருக்கேன், பக்தி யோகம் பண்ணிருக்கான்னு நினைச்சுட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் கூட அந்த கருணை தான் காரணமாக இருக்கு அந்த நிலையை அவளுக்கு உண்டு பண்றது. பெருமாள் என்ன பண்ற, அவருடைய சுவாதந்திரிய விசிஷ்ட கருணை, வெறும் கருணை மாத்திரம் இருந்து சுவாதந்திரம் இல்லாத இருந்ததுன்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ ஆற்றுல நாம பார்த்துட்டு இருக்கோம், புருஷனுக்கு யாரும் தப்பா நினைச்சுக்குவானா, ரெண்டு வைத்திய வருஷம் வரும் இதுல. புருஷனுக்கு கருணை இருந்துட்டு இருக்கும், யாருக்கும் சகாரம் பண்ணணும், யாரோ ஒரு பாகவதால் வர இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ற, அதுக்கு நீங்க சகாயம் பண்ணணும்னு சொல்லி கேட்பார். கேட்டாக்க இவளுக்கு கருணை இருந்து சரி, அவசியம் இவ பண்ற காரியத்தை நாமளும் வந்து இதுல பங்கு கொள்ளணும், நம்மளால முடிஞ்ச சகாயத்தை பண்ணணும் நினைச்சுண்டு இவளுக்கு சகாயம் பண்ணணும் நினைப்பா ஆரம்பிப்பா. அப்ப வரைக்கும் ஆத்துல இருக்கிறவா மீதுக்கு, அது மனைவியா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இவளை தடுக்கிறதுக்கு கூட பிரசக்தி இருக்கு. அவளையும் மீறி கொடுக்கறதுக்கு இவளுக்கு சக்தி இருந்ததுன்னா தான் அந்த கருணை இருக்கிறதுக்கு பிரயோஜனம். அந்த சுவாதந்திரியம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க கருணையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கருணை இல்லாத சுவாதந்திரியமும் பிரயோஜனம் இல்லை. சுவாதந்திரியம் இருக்கு, ஆனா நிர்கணமா இருக்கான், ஈவ இறக்கம் இல்லாதவனாக இருந்துருக்கான். அவனிடத்துல சுவாதந்திரியம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப சுவாதந்திரிய விசிஷ்ட கருணை, சுவாதந்திரியோடத்தோடு சேர்ந்து இருக்கிற கருணை இருந்துருக்க, அதுதான் அந்த எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தோடு சேர்ந்திருக்கிற கருணை தான் நல்ல மோட்சத்துக்கு அடைவிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆகையால பெருமாள், பெருமாள் தான் நம்மள நமக்கு நம்ம மோட்சம் அடையிறதுக்கு காரணமாக இருந்துருக்கார், சித்தோபாயமாக இருந்துருக்கார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்காக நாம ஒண்ணுமே பண்ணுவானான்றது கிடையாது. நாம பண்ற காரியம் இருந்துருக்க கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகமோ சரணாகத்தியோ இது எல்லாமே கூட அந்த எம்பெருமானுடைய சுவாதந்திரிய விசிஷ்ட கருணை நம்ம மேல அந்த கருணை விழுவதற்கு நாம செய்யற காரியம் அவ்வளவுதான். இது ஒரு வியாஜ மாத்திரம்தான், இத்தையும் அவரே பண்ணி வைக்கிறேன். ஜென்மாந்தரத்துல நாம பண்ண ஒரு சுகிருத்த விசேஷத்தினால
இந்த சினிமாவில் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு நாம சரணாகதி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஜென்மாந்தரத்தில் பண்ண சுகிருத்த விசேஷத்தினால பக்தியோகம் பண்றதுக்கு அதிகாரியா இருந்தாருனாக்கா அவ கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். இப்ப இப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இருந்திருக்கிறது என்னன்னாக்கா எம்பெருமானுடைய கருணை, தேவ பெருமானுடைய கருணை ஒண்ணுதான். அந்த கருணைதான் எனக்கு பலமாக இருந்திருக்கு. அவர் பேரொழிலாளனாக இருந்திருக்கான். அவன் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் எனக்கு இந்த கைங்கரியத்தை கொடுக்காத விடமாட்டான். எனக்கு அது என்ன தெரியும், எனக்கு பெரிய பலம் அந்த கரீசன், அந்த ஹஸ்தகிரி மலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான். அவன் பேரருளாளன், கிருபா சமுத்திரம் அப்படி இருக்கிறவர்களாக இருக்கக்கூடியனால அவருடைய கருணையே நான் நினைச்சுண்டு அந்த கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணினதில்லை. எந்த விதமான தப்பும் இல்லை. நான் அந்த கைங்கரியத்தை நிச்சயமாக அடைவேன்றத இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். ஆழ்வான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால தெரிவிச்ச மாதிரி நமக்கும் சில குணங்கள்லாம் அவசியம் ஏற்படணும். அந்த எம்பெருமானை எப்பொழுதும் நினைச்சிருந்திருக்கணும். பாகவதத்தில் ஒரு பிரதிபத்தி இருக்கணும். இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் யார், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நமக்கு யார் கொடுக்கறதுன்னா வேற எங்கேயும் போக முடியாது. அந்த பேரருளாளனுடைய அந்த அருள் இடத்துக்கு தான் பிரார்த்தனை பண்ணோம். அந்த கிருபை இடத்துக்கு தான், தயை இடத்துக்கு தான் பிரார்த்தனை பண்ணோம். அதை பிரார்த்திச்சிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கார்த்திகை சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.